நாட்டு மாடுகள் வந்து இல்லாம ஜெர்சி பசுக்கள் வந்து இங்க வந்து வராங்க. இப்ப நம்ம வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், சிறுதானிய உணவை வந்து ரொம்பவும் ஒரு இழிவான, அதை வந்து என்னன்னா ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் உழைக்கும் மக்களுடைய உணவு அது. கேப்பக்கூழ்லாம் வந்து ஆரம்பத்தில் என்னவா இருந்துச்சுன்னா அப்படிதான் இருந்துச்சு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைக்கும் மக்களுடைய உணவா இருந்துச்சு. அதை வந்து அரிசிச்சோறு சாப்பிட்றது ஒரு பெரிய கௌரவமான விஷயமா இருந்து இப்ப சக்கர வியாதி வந்துதான் அந்த கேப்ப சிறுதானியங்களுடைய மகிமையை வந்து சாதாரண மக்களுக்கு அது தெரிய வச்சிருக்கு. அப்ப என்னன்னா நம் கடந்த காலத்துல நாம் எதையெல்லாம் நாம் தண்ணீரை வந்து நாம் வந்து அவரு சாலை பசியில் கூட எழுதியிருக்கிறார், லாரி பேக்கர்னு ஒருத்தன் பிரிட்டன்ல இருந்து வந்து காந்தியாரிடம் வந்து ஏழை எளிய மக்களுக்கும் கட்டடம் கட்டி கொடுக்கணும், மருத்துவமனை கட்டி கொடுக்கணும், சாதாரண மக்களுக்குமான கட்டிடக்கலை வந்து பயன்படுத்தணும், அந்த பயன்படுத்துறது வந்து ஆத்து மணலை கொள்ளையடிச்சு ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு ஏமாத்தி அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அங்கே என்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சுதான் அந்த கட்டுமான பொருட்களை செய்யணும். அதாவது பழைய கிராமங்கள்ல எல்லாம் சொல்லுவாங்க இந்த பூசார வீடு தருத்திரியம் முடிச்ச மாதிரி பூசாம வச்சிருக்கேன் அப்படிம்பாங்க. லாரி பேக்கர் அதை தான் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்ப பூசாம விட்ட வீடு தான் சுவாசிக்கிற வீடுகள்னு சாலை பசியில் வந்து எழுதுறாரு. அப்ப ஒரு வீடு எப்படி சுவாசிக்கும், கட்டிடக்கலைக்குள்ள அது கற்களால் செங்கற்கள் வந்து கட்டப்படக்கூடிய ஒரு கட்டிடக்கலைக்குள்ளேயே அந்த செங்கல் கவிஞர்னு வேற சொல்றாரு லாரி பேக்கர். சொற்களையே வந்து சரியா கையாள தெரியாதவங்க கவிஞராங்கிற காலத்துல அவர் லாரி பேக்கர் வந்து செங்கல் கவிஞருங்கிறாரு சாலை பசி. இது இன்னொரு விஷயம் என்னன்னா சாலை பசிட்ட நான் வியக்கிற விஷயம் என்னன்னா நிறைய பேர் அறிவுபூர்வமா பேசுறாங்க, நிறைய பேர் சிந்திக்கிறாங்க எழுதுறாங்க, அவர் தான் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றாத எதையும் அவர் கட்டுரையை வந்து எழுதுவது கிடையாது. அவர் அந்த பகுதிக்கு முதலில் செல்வார், அவர் லாரி பேக்கரை பத்தி எழுதணும் அப்படின்னா அவர் புஸ்தகத்தை படிச்சுட்டு கூகுள்ல போய் ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு யாரு கட்டுரையாவது ஆட்டையை போட்டுனா அவர் எழுத மாட்டாரு, அவர் அந்த களத்திற்கு நேரம் போய் செல்வார். இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த மேடையில வந்து ஒரு லுங்கி அணிந்து அவர் உட்கார்ந்துருக்காரு. எனக்கு இதுவே ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா நான் சரியா சட்டை ஓடாம வந்துட்டோம்னு தாழ்வு மனப்பான்மையோட சில கூட்டத்துக்கு போறது உண்டு அவசரத்துல, அவர் பாத்தீங்கன்னா லுங்கியோட வந்து உட்கார்ந்துருக்காரு. அநேகமா நான் மிகைப்படுத்தி பேசுறதா யாரும் நினைக்க கூடாது, தந்தை பெரியாருக்கு பின்னாடி பொது மேடையில லுங்கி அணிந்ததே சாலை பசிக்கிறதே பார்க்கணும். இப்படி ஒரு வினோதமான வேலையில அவர் செய்வார், ஏன்னா அவர் நம்புகிற விஷயத்தை அவர் பின்பற்றுகிற விஷயத்தை அதைத்தான் அவர் வந்து ஒரு அகவழி பயணம் மாதிரி தான் அந்த வேலையை செய்வாரே தவிர இந்த ஊருக்கு உபதேசம் பண்றது அந்த மாதிரி வேலையை போனா ஏகிட்ட விட்டுட்டாரு அவர் செய்யறது. அந்த வேலையெல்லாம் நான் தான் பாத்துட்டு இருக்கேன். இப்ப எல்லாம் என்னன்னா வீரமா யாராவது பேசினாங்கன்னா எனக்கு பயமா இருக்கு, கமலஹாசன் கட்சியில போய் சேர்ந்துருவாங்க அப்படி ஒரு காலத்துல நம்ம இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்துல இயற்கை வாழ்க்கையை நோக்கி திரும்புவது வேற வழியே இல்லை. இயற்கை எய்தினாருங்கிறான், அது வரைக்கும் செயற்கையாவே வாழ்றாங்க, இயற்கை எய்தினார் அப்பதான் இயற்கைக்கு திரும்புறாங்க. வாழும் காலத்திலேயே இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்கிற ஒரு கலையை. இப்ப நான் இன்னொன்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும், ஆட்டு ஆட்டுக்குட்டிக்கு வந்து கீரை கொடுக்கிறவனுக்கு இந்த பாட்டு தெரியுமா, தெரியாது. அவன் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும்னா அவன் படிக்க மாட்டான், வாடுகிற பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் சொல்லுவாரு. அந்த வாழ்க்கையை நம்மளுடைய எல்லா முன்னோர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப என்னன்னா இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை துண்டிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு அரசியலை ஒரு கவிதை நான் படித்தேன், தண்ணீர் பாட்டில்களை தவற விடாதீர்கள். ஒருத்தர் கவிதை தண்ணீர் பாட்டில்களை தவற விடாதீர்கள், ஏன் நதிகள் இருந்ததற்கான நாளைய அடையாளங்கள் அவைங்கிறதாம். தாமரபரணி ஒரு நதி இருந்துச்சு, ஒரு பாட்டு வச்சுக்க, இந்த வைகைன்னு ஒரு நதி இருந்துச்சு ஒரு பாட்டு வச்சுக்க, இப்படி ஆக்கி வாங்கி போனதுக்கு முதல்ல தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு மணல் ஓடிக்க மணல் இருந்துச்சு, அப்புறம் மணல் லாரி ஓடிச்சு, இப்ப அது இருக்கிறதுக்கான சுவடே தெரியல. நானும் என்னுடைய நண்பர் இங்க வந்து இருக்கிற ஒரு உதவி இயக்குனர் அருண்னு சொல்லி அவரும் நானும் போய் போரூர் ஏரியை போய் பாக்குறோம், குடிநீர் தருவதற்கான ஏரி அப்படின்னு. அவர் வந்து ஒரு காட்சி பூர்வமா அதை ரசிச்சுட்டு இருக்காரு, பாத்தீரா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீரா அந்த இடம் அப்படின்னு ஏறி அழைச்சிட்டு இருக்காரு. அங்க இடது பக்கமா ஒருத்தன் மலம் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க, சென்னைக்கு குடிநீர் தர ஏறி பெரிய மிகப்பெரிய பொது உடைமையில முக்கியமான கம்யூனிஸ்ட் கட்சியோட ஒரு தலைமை போய் தற்கொலை செய்யறதுக்கு தேர்வு செஞ்ச இடம், நீ அடையாறுல போய் விழுகலாம், நித்யசிரி மகாதேவி புருஷன் மாதிரி போய் விழுந்துடலாம் டவர் போய். குடிநீர் தர ஏரியில போய் ஊரா வரதராஜன் ஒரு ஆள் போய் அங்கே போய் செத்தாரு. அப்ப தற்கொலை செய்யறது இந்த மாதிரி துணி துவைக்கிறது மலம் கழிக்கிறதுக்கெல்லாம் குடிநீர் ஆதாரங்களை பயன்படுத்துறான். எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு போடுறான், இந்த போர் ஏரிக்கு போட மாட்டேங்கிறான், என்ன பொறுமையா எனக்கு தெரியல.
எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா காலையில அவங்க ஊர்ல டீ கடையில மதிக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். அவருக்கும் தெரியும், நான் கூட வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு புத்தகம் எழுதிடுறேன், என்னோட புத்தகம் எப்படி ஒரு விளம்பரம் பண்ணிக்கிறேன் பாருங்க, இசைக்கும் ஹீரோக்கன்னு ஒரு புத்தகம் நான் வெளியிடுறேன் வர ஞாயிற்றுக்கிழமை. இதே கவிக்க பண்றதுல இங்க வந்திருக்கிற எல்லாருமே திருப்பி வந்துருமா, மரியாதையா சொல்றேன் வந்துருமா. ஒருத்தர் கேக்குறான், இல்ல இசைக்கும் ஹீரோக்கன்னு எழுதுறிய, யார பத்தி இந்த புத்தகம் அப்படின்னா, அவனுக்கு புரியும்படியா சொல்லணுங்கிறக்கா நான் தெளிவா சொல்லிட்டேன். எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் இசைக்கும் ஹீரோக்கள், இந்த ரெண்டு பேரை பத்தி தான் புத்தகம் எழுதிருக்கேன் அப்படின்னு. எனவே சாலை பசீலினுடைய இந்த மலைப்பாளகன் சுற்றுச்சூழல் சார்ந்து தான் எதை அனுபவித்தாரோ, தான் எதை தேடினாரோ, எதை ரசித்தாரோ, அந்த வாழ்க்கை குறித்து ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த புத்தகம் மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம். அவர் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு குறை அவருக்கு நான் நண்பராக இருப்பதை தவிர ஒன்றுமில்லை என்பதை சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.